கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்க்தி ஸ்ரீயன்னுமஹா. ஆஸ்ருத வத்சலையான அலர்மேல் மங்கையின் அருள் அமுதத்தினால் அவளுடைய திருநாமங்களை அர்த்தத்துடன் அனுபவித்து ஆனந்தத்தை அடைகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 72வது திருநாமத்தை ஆனந்தத்துடன் அனுபவிப்போம். தாரித்ய நாசினி அப்படிங்கிற திருநாமம் இது. உலகத்துக்கெல்லாம் தாயாய் விளங்குபவள் விஸ்வஜனனி என்கிற பிராட்டி, அந்த தாய் நமக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய துஷ்டியாக எப்படி இருக்கிறாள்னு போன வாரம் பார்த்தோம். சந்தோஷத்தை கொடுப்பவள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இகலோகத்து சந்தோஷத்தையும் கொடுப்பாள், பரலோகத்து பரம சந்தோஷமாகிற மோட்சத்தையும் கொடுப்பாள் மகாலட்சுமி. இந்த லோகத்துல சந்தோஷமா இருக்கணும்னா என்ன தேவை? சௌக்கியமா இருக்கணும். அதுக்கு தனம் தேவை. தனத்துக்கு உரியதான தேவதை மகாலட்சுமி தான் அப்படின்னு எல்லா பிரமாணங்களும் சொல்றது. மகாலட்சுமியினுடைய திரு கட்டாட்சத்தினால் சுவாமி தேசிகன் எப்படி ஒரு பிராமண பையனுக்காக பொன் மாறி வரவழைத்தார் அப்படிங்கிற கதையை நம் நாமாவளிகள்லேயே ஒன்றுத்துல பார்த்திருக்கிறோம். அதே போல ருக்மிணி தேவியாகிற பிராட்டி விசிறி வீசினத்தினால எப்படி குச்சேலன் குபேரனாக ஆனார் அப்படிங்கிற கதையும் பார்த்திருக்கிறோம். ஆதிசங்கர பகவத் பாதாள் எப்படி கனக தாரையை வரவழைத்தார் லக்ஷ்மி கட்டாட்சத்தினால் அப்படின்னு பார்த்திருக்கிறோம். இதே மாதிரி ஒரு கதை சமீப காலத்துல நடந்திருக்கு. அதை தான் இன்றைய திருநாமத்திலே பார்க்க போகிறோம். அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகனின் திருத்தகப்பனார் ஆசுகவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமி. அவருடைய வாழ்க்கை வரலாறுல இப்பேற்பட்ட ஒரு கதை நடந்திருக்கு. 1945 ஆசுகவி சுவாமி தன்னுடைய மூத்த குமாரருக்கு உபநயனம் பண்ணணும் அப்படின்னு தீர்மானித்தார். அந்த காலத்துல உபநயனத்துக்கு 200 ரூபாய் செலவாகும் அப்படின்னு எஸ்டிமேட் போட்டிருக்கா. அந்த காலம் எப்பேற்பட்ட காலம்னா 1 கிராம் பொற்காசுக்கு 2 ரூபாய் கொடுத்தா போறும். அப்பேற்பட்ட காலத்துல 200 ரூபாய் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தனம்? அந்த தனத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காராம் ஆசுகவி சுவாமி. ஏன்னா சாதாரணமா இவர் சம்பாத்தியத்துக்கெல்லாம் போறதில்லை. பிராமணர்களுக்கு என்ன விருத்தி உண்டோ அதை மட்டுமே பார்ப்பார். வேதாத்தியனம் பண்ணுவார், பசங்களுக்கு சொல்லி கொடுப்பார், அவருடைய அனுஷ்டானாதிகள்ல குறியா இருப்பார். சுவாமி வேற ஒருவர் கிட்டக்க போய் எந்த ராஜ்யசபைக்கும் போய் கவியா இருந்து கை கட்டி வாய்ப்பொத்தி வேலை பார்த்து சம்பளம் வாங்கறது இல்லையா? ஏன்னா அது பிராமண விருத்தி இல்ல அப்படிங்கறதுல உறுதியா இருக்கார். அப்பேற்பட்ட வைராக்கியசாலி இந்த சுவாமிக்கு இவ்வளவு தனத்தொகை எங்கேருந்து வரும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாளாம். சுவாமியானா பொதுவா எதை பத்தியும் கவலைப்படுறதே கிடையாது. அவர் தினம் கோவிலுக்கு போவார். உபநயனம் தீர்மானித்த பிறகு அன்றைய தினம் கோவிலுக்கு போயிருக்கார். எந்த கோவிலுக்கு போனார்? இவர் இருந்த ஊர் கோவில், இவர் இருந்த ஊர் கும்பகோணம். அதனால கோமலவல்லி தாயார் சந்நிதிக்கு போனாராம். சுவாமியோ ஆசுகவி. ஆசுகவினா பார்த்த உடனே கவிதை பாடிடுவார். யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் ஆசு கவிகளால கவிதை பாட முடியும். நம் சுவாமியோ எம்பெருமானையோ பிராட்டியோ ஆச்சாரியர்களையோ பத்தி ஒண்டிதான் பாடுவார். எந்த எம்பெருமான் சந்நிதிக்கு போய் நின்றாலும் உடனே தன்னுடைய கவிதையால அந்த எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணுவார். அப்பேற்பட்ட ஒரு மங்களாசாசனத்தை இன்றைய தினம் கோமலவல்லி தாயாருக்கு பண்றார். அழகான ஸ்லோகம். மாத கோமளவல்லி மன்மன இதம் யுஷ்மத் கடாட்சாபிதம் பிருங்கம் வாஞ்சதி ஜங்கிருதிஹி பரதரா யஸ்யே த்ருஷி ராஜதே அன்யோன்யம் தனஹேம சங்கதி வசாத் அஸ்மன் மனக்கர்ணயோ ஆனந்தம் தததி ஜனத் ஜனதிதி பிரக்ராந்த லீலா ரசா. சுவாமி சொல்றார், மாதஹா கோமலவல்லி, அம்மா கோமலவல்லி தாயே, மன் மனைதம் என்னுடைய மனசானது
ஒரு வண்டை பார்க்கணும்னு ஆசைப்படுறது. அது என்ன வண்டு தெரியுமோ? தேவதீருடைய கட்டாட்சமாகிற வண்டு. பிராட்டி கண்களை இப்படி இப்படி அசைச்சு கட்டாட்சம் கொடுக்கிறாளே, அது வண்டு சஞ்சரிப்பது போல் இருக்கிறதாம். அந்த வண்டை பார்க்கணும்னு வந்தேன் அப்படிங்கிறார் சுவாமி. வண்டுங்கிறது சஞ்சரிச்சின் இருக்கும் பொழுது ஒரு சத்தத்தை கொடுக்கும், அப்படின்னு ஒரு சத்தம் கொடுக்கும். அத போல பிராட்டியினுடைய கட்டாட்சமாகிற வண்டு ஒரு சத்தத்தை கொடுக்குமாம். அது என்ன சத்தம் அப்படின்னு சுவாமி சொல்றார். பொற்காசுகள் ஒன்றுக்கு ஒன்று ஒரசிக்கொண்டால் எந்த சத்தம் வருமோ அப்பேற்பட்ட சத்தமானது உன்னுடைய கட்டாட்சமாகிற வண்டிலேந்து வரும் அப்படிங்கிறார் சுவாமி. அது எப்படி இருக்குமா? ஜன ஜனதிதி அப்படிங்கிறார். ஜன 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 அப்படின்னு ஒலிக்குமே பொற்காசுகள் ஒன்றுக்கு ஒன்று ஒரசிண்டா, அந்த சத்தமானது உன்னுடைய கட்டாட்சமாகிற வண்டிலேந்து வரும் அப்படின்னு அழகா ஒரு ஸ்லோகம் பாடிட்டு வந்துட்டார் சுவாமி. இவர் இப்படி கிரகத்துக்கு வந்தவுடனே அன்றைய தினம் அவருக்கு ஒரு விஷயம் தோன்றித்தான். இவருடைய உறவுக்காரர் ஒருத்தர் மதுரையில இருந்தார், அவருடைய கசின். மதுரை பக்கம்தான் சுவாமியினுடைய ஊர் வில்லூர் இருக்கு. அடிக்கடி வில்லூர் போயிட்டு வருது வழக்கம். சுவாமி நினைக்கிறார் இப்பொழுது வில்லூருக்கும் போயிட்டு மதுரைக்கும் போயிட்டு அவருடைய உறவுக்காரரை பார்த்துட்டு வரலாம்னு நினைக்கிறார். இந்த உறவுக்காரர் யாருன்னா டிசி ஸ்ரீனிவாஸ் ஐயங்கார் அப்படின்னு பிரபலமான வக்கீல், அந்த காலத்துல பெரிய தனிக்கர். அவருடைய கிரகத்துக்கு போயிட்டு வரலாம், உபநயன சேதியை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறார் சுவாமி. கிளம்பி போறார் மதுரைக்கு. அங்க போய் நின்றா டிசி ஸ்ரீனிவாஸ் ஐயங்கார் ஆசுகவி சுவாமிய தகச்சு பார்த்து நின்றாராம். அவரால நம்பவே முடியல சுவாமி இங்க வந்து நிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த. ஏன்னா அந்த சமயம்தான் அவர் ஒரு கடுதாசி எழுதியிருக்கார். யாருக்கு? ஆசுகவி சுவாமிக்கு. ஒரு கடுதாசி எழுதி அதை போஸ்ட் பண்ணணும்னு என்வலப்புக்குள்ள போட்டுருக்கும் பொழுது ஆசுகவி சுவாமியே நேர வந்து நிக்கிறார். அது என்ன கடுதாசின்னு பார்த்தா, ஆசுகவி சுவாமி அவருடைய கிரகத்துக்கு வந்து ராமாயண நவாகம் உபன்யாசம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்சு எழுதிய கடிதம். டிசி ஸ்ரீனிவாஸ் ஐயங்காரே கம்பராமாயணத்துல பெரிய எக்ஸ்பர்ட். அவருக்கு வால்மீகி ராமாயணம் கேட்கணும் அப்படிங்கிற ஆசை வந்ததுனால ஆசுகவி சுவாமியை அழைச்சி ஒரு உபன்யாசம் ஏற்பாடு பண்ணலாம்னு நினைச்சு அவருக்கு கடுதாசி எழுதிட்டு இருக்கும் பொழுது இவர் வந்து நேர முன்னாடி நின்ற உடனே அவரால் நம்பவே முடியல, சந்தோஷம் தாங்கல. சொன்னார் விஷயத்த. உடனே ஆசுகவி சுவாமி சொன்னாராம், சுபஸ்ய சீக்கிரம், நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது, இப்பொழுதே நடத்திடலாம் நவாகத்தை அப்படின்னு. இன்னிலேந்தே ராமாயண உபன்யாசம் ஆரம்பம் அப்படின்னு விட்டார் சுவாமி. ஸ்ரீனிவாச ஐயங்கார் சுவாமியும் சந்தோஷப்பட்டு சரி அப்படின்னு ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணார். 9 நாட்கள் உபன்யாசம் நடந்து முடிஞ்சுது. நடந்து முடிஞ்ச உடனே அன்னைக்கு சுவாமி பட்டாபிஷேகம் சொல்ல போறார், ராமாயண பட்டாபிஷேகம். அப்பொழுது ஒரு விஷயம் சொன்னாராம், ராமாயணத்துக்கு ராமாயணம் அப்படிங்கிற பெயரை காட்டிலும் வால்மீகி வச்ச பெயர் தான் ரொம்ப ரொம்ப வசத்தி. அது என்ன பெயர்? சீதாயாஷ்சரிதம் மகத் அப்படின்னு வால்மீகி சொன்னாராம். சீதையினுடைய சரித்திரம் தான் இந்த கதை அப்படின்னு சொன்னார். அந்த சீதையினுடைய சரித்திரத்தை நாம் எல்லாம் கேட்டு அனுபவித்தோம் அப்படின்னு சொல்லி சுவாமி முடிக்கிறார். முடிச்சா அங்க ஏராளமான கூட்டம் வந்திருக்கு. கூட்டம் வந்தா இந்த தட்டு கலெக்ஷன் எல்லாம் பண்றது வழக்கம். எல்லாரும் அப்பொழுது காசுக்கள் போட்டுட்டே இருப்பா. அந்த காசெல்லாம் சேர்த்து இவருடைய சம்பாவனையும் சேர்த்து, யாரு? டிசி ஸ்ரீனிவாச ஐயங்கார் தன்னுடைய சம்பாவனையும் காசுக்களாகவே கொடுத்திருக்கார். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பர்ஸில் போட்டு சுவாமிக்கு சமர்ப்பித்தார்களாம். அந்த பர்ஸில் அத்தனையும் அன்னைக்கின்னு பார்த்து காயினாவே வந்து விழுந்திருக்கு, எதுவுமே நோட்டா விழலை. அந்த காயின்கள் எல்லாத்தையும் பர்ஸை திறந்து அப்புறம் எண்ணி பார்த்தார் ஸ்ரீனிவாச ஐயங்கார் சுவாமி. சுவாமிக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தா கரெக்டா 200 ரூபாய் வந்துதான். எப்பேற்பட்ட ஆச்சரியம்! அதுவும் எல்லாம் காயினாவே வந்திருக்கு. அந்த காயின்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரசிந்தா எப்பேற்பட்ட சத்தம் வரும்? ஜன ஜனதி தீ அப்படின்னு சுவாமி பாடினாரே, அந்த மாதிரி அந்த கணகணகண அப்படின்னு வண்டுகள் ஏற்படுத்தக்கூடிய சத்தம் போல, பிராட்டியினுடைய கட்டாட்ச வண்டு ஏற்படுத்தின சத்தம் போல, இப்பொழுது சத்தம் போட்டுக்கொண்டே காயின்களாகவே
பிராட்டி சீதா பிராட்டியினுடைய அனுகிரகத்தினால சுவாமிக்கு தானாகவே வந்து சேர்ந்ததாம் சம்பாவனையாகும். அதுவும் அவருக்கு தேவையான அதே அமௌண்ட். எப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியம்! பிராட்டியினுடைய கட்டாட்சம், அந்த கட்டாட்சத்தை பத்தி பாடினவருக்கு அவர் எப்படி அதை வர்ணிச்சு பாடினாரோ அதே போல பிராட்டி கணகணா ஜனஜனாங்கிற சத்தத்தோட அனுகிரகத்தை பண்ணி அவரை சந்தோஷப்படுத்தினார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான வரலாறு. இவர் இந்த மணி பரிசை எடுத்துட்டு திருப்பி கும்பகோணத்துக்கு வந்து அந்த உபநயனத்தை ரொம்ப நன்னா நடத்தினாராம். சுத்தி இருந்தவாள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறா, சுவாமி ஒரு காலத்துல குச்சேலர் போல இருந்தவர் இப்பொழுது குபேரன் மாதிரி ஓஹோன்னு நடத்துறாரே இந்த உபநயனத்தை அப்படின்னு பார்த்து வியந்தார்கள் எல்லோரும். இப்படி எல்லாருடைய தரித்திரத்தையும் நாசம் செய்யக்கூடியவள் பிராட்டி. அவளுடைய கட்டாட்சம் ஒன்றே போரும். அந்த மந்த கட்டாட்சத்தினாலதான் பிரம்மா சிவன் இந்திரன் எல்லாருமே தரிக்கிறார்கள் அப்படின்னு இந்த அஷ்டோத்தரத்தினுடைய பலஸ்ருதியிலேயே சொல்லியிருக்கு. ஸ்ரீமன் மந்த கட்டாட்சலப்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம் அப்படின்னு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யத்துக்கு காரணம் இவளுடைய மந்த கட்டாட்சம் ஒன்றுதான். இவளுடைய கட்டாட்சத்தினுடைய லவலேசம் கிடைச்சா போரும், எல்லா தரித்திரங்களும் நசிக்கப்படும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதனாலதான் இவளுக்கு தாரித்ய நாசினி அப்படிங்கிற திருநாமம் வருகிறது. தாரித்ய நாசினி அப்படிங்கிற திருநாமத்துக்கு அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகனின் நிருக்தி ஸ்லோகம், குபேரி குருதே திருஷ்டியா குச்சேல சதிருஷம் ஜனம் எஸ்மாதேஷா ரமா தஸ்மாத் புரோக்தா தாரித்ய நாசினி. தாரித்ய நாசினி அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் எப்பேற்பட்ட ஃபைனான்சியல் கிரைசிஸ் வந்தாலும் நமக்கு கஷ்டம் இருக்காது, அதெல்லாம் தானா பறந்து போயிடும். அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். தாரித்ய நாசின்யை நமஹா.